மூடியற்புதர் புனித அந்தோணியாரின் வரம் தரும் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நிறைந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி இம்மான்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உமை நாடி நிற்கும் எங்களை உமன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகள் உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனிதர் புனித பிராண்டிசி லாரன்ஸ். இவர் பிராண்டிசி என்னும் ஊரில் பிறந்தார். அந்த ஊரில் இவரை சிறிய சமணசு என்று அழைப்பார்கள். 6 வயதில் இவர் பிரசங்கங்களை படித்து பாராமல் அழகாக சொல்வார். கடவுள் 16வது வயதில் இவரை குருவாகும்படி அழைத்தார். வீட்டை விட்டு பிரிவது கடினமாக இருந்தது. தாய் கண்ணீர் வடித்து அழுதார்கள். இவர் தம் தாயை நோக்கி, அம்மா அழ வேண்டாம், அமைதியாக இருங்கள், கடவுள் என்னை அழைக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எனக்கு ஜெபியுங்கள் என்றார். இவர் கப்புச்சி சபையில் சேர்ந்தார். இவருக்கு
அவருடைய ஞாப சக்தி இருந்தது. எனவே இவர் அநேக மொழிகளை கற்றார். தமது மறை உரை வழியாக அநேகரை மனம் திருப்பினார். யூதர்களில் அநேகர் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். 1601 மகாமகதியர் ஐரோப்பா மீது படையெடுத்து ஹங்கேரி நாட்டை அடைந்தார்கள். கிறிஸ்தவ வீரர்களை விட எதிரிகளின் வீரர்கள் 4 மடங்காக இருந்தார்கள். மகாமகதியர் வெற்றி பெறுவார்கள். கிறிஸ்தவ மதத்தை நாகரிகத்தை அழித்து விடுவார்கள். கிறிஸ்தவ வீரர்கள் மனம் உடைந்திருந்ததால் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி இவர் குருவாக லாரன்ஸ் அங்கு சென்று பிரசங்கித்தார். சேதனை சோதனைகளின் ஆண்டவர் என்று அவர் மீது கூறி குற்றம் சாட்டினார். ஆனால் அவர் அதன் மறுமொழியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி கூறினார். 11 கொடிய போர் தொடங்கியது. லாரன்ஸ் கையில் சிலுவை ஏந்தியராய் குதிரை மீது ஏறி வீரர்கள் முன் சென்றார். புதுமையாய் வெற்றி கிடைத்தது. எதிரிகள் 13,000 உயிரிழந்தனர். இறந்தவர்களை விட்டு அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். லுத்தர் திருச்சபைக்கு கொடுத்த துன்பங்களை வீரத்துடன் எதிர்த்து போராடியவர்களில் இவரும் ஒருவராவார். சிந்தனை: பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவது முக்கியமானது. உலகத்தை துறக்க விரும்பும் பிள்ளைகள் பேர் பெற்றோர். பிள்ளைகளை தடுக்காமல் இறைஞானத்தில் வளர்ப்போம். ஜெபம்: பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தேவாலயத்தில் தங்கிய இயேசுவே, நாங்கள் உண்மை பின்பற்றும் வரத்தை பெற்றுத்தாரோம். ஆமேன். இதோ கடவுளுக்கு துணைவராயிருக்கிறார். என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கிறார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன்.
ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. திருப்பாடல்கள் 53 இறைவசனங்கள் 6 மற்றும் 8. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷிபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்காக இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவருக்குள் நித்திலே பார்தலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப் இவருடைய ஆண்மையிலே பார்தலுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த உலகம் உறவுகளால் பிணைக்கப்பட்டது. உறவுகள் இன்றி வாழ்வது என்பது சுவாசம் இல்லாமல் இருக்க முயற்சிப்பது என்று நாம் பொருள் கொள்ளலாம். உறவுகள் வாழ்வில் மிக முக்கியமானது. இந்த உறவுகள்தான் பல வேளைகளில் நம்முடைய வாழ்வை நிர்ணயிப்பதாகவும் இருக்கிறது. இந்த பின்னணியில்தான் இன்றைய இறை வார்த்தையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவை அவருடைய தாயும் அவரோடு சேர்ந்து அவருடைய உறவினரும் சந்திக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இயேசு தம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். உம்மை காண உம்முடைய தாயும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இயேசுவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இயேசு விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு இப்படி சொன்னதால் அன்னை மரியாளை அவர் புறம் தள்ளினார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் முதன்மையாக செயல்பட்டவர் அன்னை மரியாள். எனவே அவரை போல் நாமும் இருக்க வேண்டும் என்பதை இயேசு அழுத்தமாய் சொல்லுகிறார் என்றே நாம் பொருள் கொள்ள வேண்டும். இயேசுவுக்கும் நமக்குமான உறவில், கடவுளுக்கும் நமக்குமான உறவில் நாம் எத்தகைய உறவு நிலையில் இருக்கிறோம்? விடை தேடி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனிதமரிய அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகி எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீமண்டாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 14-15 மற்றும் 18-20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலில் நடுவே காட்டில் நடந்து தனித்து வாழ்கிறார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுபவர். தம் தீச்செயல்களை விதித்து போடுவார். தம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டை நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரளாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கொண்டீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொண்டுள்ளே உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். பல்லவி: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு உணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர்? தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும்? பல்லவி: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ் வருமாறு எங்களுக்கு புத்தியர் கொண்டீரே. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்கே காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 46-50 முடிய. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து இயேசுவுடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ
உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார். இயேசு இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருகுலத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். மத்தேயுவின் செய்தி 12:50. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் எத்தகைய தன்மையுடையவர் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் மீகா இறைவாக்கினர் அழகாய் எடுத்துரைக்கின்றார். அவருடைய தன்மைகளில் தலைத்து போகின்ற இறைவாக்கினர், ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார், நீர் உம்முடைய சினத்தில் நிலைத்திருக்கிறவர் அல்ல, மாறாக பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர், இரக்கம் காட்டுபவர், தீச்செயல்களை மிதித்து போட்டு அவற்றை ஆழ்கடலில் எரிந்துவிட்டு மன்னிப்பதில் நீர் பெரியவர், வாக்கு பெறலாமையிலும் பேரன்பை காட்டுவதிலும் மிகப்பெரியவர் என்று கடவுளின் தன்மைகளை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் மீகா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிப்பு செய்து, நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள், முற்காலத்தில் கடவுள் தம் மக்களுக்கு நம்மூதாதையருக்கு காட்டிய இரக்கத்தையும் பேரன்பையையும் நமக்கும் அருளுவார் என்று சொல்லி அறிவுறுத்துவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து எம்பியது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நம் மீது பேரன்பு காட்டுவதில் அவருக்கு இணையானவர் வேறு எவரும் இல்லை. அவர் தமது இரக்கம் காட்டுவதில் அவரை போன்ற கடவுள் யாரும் இல்லை என்பதை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு சொல்லித்தருகிறது. நாம் ஏற்கனவே கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோயின் கையில் சிக்கிக்கொண்டு நாம் சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை, சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு சிதைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை உலகமே எதிர்கொண்டிருக்கிறது. ஏன் நம்முடைய இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய தலைமை பொறுப்பாளர் சொல்லுகின்றார், 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை நம்முடைய இந்தியா எதிர்கொண்டுள்ளது என்று குறிப்பிடுகின்றார். வலையொலிகளில் நாம் காண்பது. அதற்கு இணையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார், 100 ஆண்டுகள் இல்லாத அசுர வளர்ச்சியை இந்தியா இந்த நோய் தொற்று காலத்திலும் பெற்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி, இந்த 2 கருத்துக்களும் முரண்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் சொல்லுகின்றார், 100 ஆண்டுகள் இல்லாத நிதி சுமையை அல்லது நிதி நெருக்கடியை நம்முடைய தேசம் எதிர்கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆனால் அவருடைய கருத்தை உள்வாங்காத நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார், நாம் இந்த நோய் தொற்று காலத்திலும்
இதுவரை இல்லாத அளவுக்கு நாம் பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஒருவேளை எப்படி நாம் பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், பிறகு எப்படி வேலையின்மை, பிறகு எப்படி எல்லாருக்கும் மருத்துவ உதவி இல்லாத சூழல்? நேற்றைய காணொளி ஒன்று மிகவும் என்னை வியப்புக்குள்ளாக்கியது, அதை காட்டிலும் பெரும் வருத்தத்தை தெரிவித்தது. காணொளிகளில் காண்பது நானாகவே புனைப்பட்டு சொல்லுவது அல்ல. வட மாநிலத்தில் நோயினால் இறந்து போனார்கள் என்று சொல்லி தொடர்ந்து சிலருடைய உடல்களை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்புகின்ற பொழுது, எதிர்பாராத விதமாக கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தினர் ஊரில் உள்ள எல்லாரையும் அழைத்து அந்த உடலை பிரித்த பொழுது அந்த உடலுடைய பல பாகங்கள் காணாமல் போயிருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட செய்தி, இவர் கொரோனாவினால் இறந்து போனார் என்று சொல்லி. கொரோனாவால் இறந்து போகின்ற அளவுக்கு வயது உடையவர் இல்லை அவர் என்பது அவருடைய குடும்பத்தார் சொல்லுகின்ற செய்தி. அப்படி இருக்கும் சூழலில் இறந்து போன ஒருவருடைய உடலிலிருந்து எப்படி அவருடைய உடலின் உறுப்புகள் காணாமல் போயிருக்கிறது? இதை தோண்டி எடுத்த துறையினர், அதாவது இந்த விஷயத்தை ஆழ்ந்து அறிந்து என்ன நடந்தது என்பதை விசாரித்த குழுவினர் சொல்லுகின்றார்கள், இந்த நோய் தொற்று காலத்திலும் பல மருத்துவமனைகள் இப்படி இறந்து போனதாக சொல்லி அவர்களுடைய உடலின் உறுப்புகளை மிகப்பெரிய விலைக்கு சந்தையில் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. நாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், பிறகு எப்படி இந்த நோய் தொற்று காலத்தில் ஏழைகளுக்கு மருத்துவம் மறுக்கப்படுகிறது? எப்படி பணம் இல்லாதவர்கள் மருத்துவ உதவிகளை பெறுவதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை என்று ஒவ்வொரு நாளும் நோயின் தாக்கத்தினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 11வது இடத்தில் உலகளவில் இருந்த இந்தியா இன்று 3வது இடத்தில் இருக்கிறது. 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம் கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரக்கமுடையவர்களாய், பேரன்பு கூறுபவர்களாய், அடுத்தவர் மீது கரிசனை உடையவர்களாய், ஆபத்து காலத்தில் தேவையில் இருப்போருக்கு தேவைகளை உயிர்த்துணர்ந்து உதவி செய்பவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், கடவுள் அத்தகைய தன்மை உடையவர் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நீட்சியில்தான் இன்றைய நற்செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி பலமுறை நாம் கேட்ட பகுதியாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். ஆயினும் தரப்படுகிற செய்தி மிக அழுத்தமானது. எனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் இயேசுவுக்கும், எனக்கும் அன்னை மரியாளுக்கும், எனக்கும் அப்போஸ்தலர்களுக்கும், எனக்கும் புனிதர்களுக்கும், எனக்கும் என் தாய் திரு அவைக்கும் இருக்கின்ற உறவு நிலையில் நான் யாராக இருக்கின்றேன்? நான் தாயாக இருக்கிறேனா, தந்தையாக இருக்கிறேனா, சகோதரனாக இருக்கிறேனா, இளைஞனாக இருக்கிறேனா, இளம்பெண்ணாக இருக்கிறேனா, அல்லது இந்த திருச்சபை அன்பு செய்கின்ற ஒருவராக இருக்கின்றேனா, அல்லது இந்த திருச்சபையினுடைய மையமாக இருக்கிற இயேசுவுக்கான மனிதனாக நான் இருக்கிறேனா என்பதை என்னை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றார், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. நாம் ஏற்கனவே மத்தேயு நற்செய்தியில் ஒரு முறை வாசித்தோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை நோக்கி அழைப்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே விண்ணரசுக்குள் நுழைவார். இங்கும் இயேசு அதே செய்தியைத்தான் அழுத்தமாய் சொல்லுகின்றார். விண்ணுலகத்தில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் வெறுமனே கேட்பவர் அல்ல, வெறுமனே கேட்டுவிட்டு சிந்திப்பவர் அல்ல, மாறாக அதை செயல்பாட்டிற்கு அழைத்து சென்று நிறைவேற்றுகின்றவர்தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரியும் மற்ற உறவினரும் ஆவார் என்று இயேசு சொல்லுகின்றார்.
அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய முதல் நபராக நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்றார். ஏன் அப்போஸ்தலர்களை காட்டிலும், இயேசுவினுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் காட்டிலும் அன்னை மரியாள் எல்லாரையும் விட மேன்மையாக இருந்தாள். அவள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதைத்தான் தன்னுடைய முதன்மை பணியாக கொண்டிருந்தார். எனவே தான் இயேசு கூட அதை தன்னுடைய களப்பணியில் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, உமது விருப்பம் எதுவோ அது என்னில் நிறைவேறட்டும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவு என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராயிருப்போம். கடவுளுடைய திருவுளம் இன்றைக்கு எதுவாக இருக்கிறது, எந்த சூழலை கருத்தில் கொண்டு இந்த சூழலின் பின்னணியில் இரக்கம் காட்டுவதும், நற்செயல் புரிவதும், அக்கறையோடு செயல்படுவதும், பேரன்பு கொள்ளுவதும், யாரையும் புறக்கணிக்காமல் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் தான் நாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இணையாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றேன். நம் தமிழகத்திலும் கூட பல்வேறு பகுதிகளில் நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது. ஆனால் கடந்த சில தினங்களாக காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற கேரளாவில் நடக்கின்ற சில விஷயங்கள் உண்மையிலுமே நம் எல்லாரையும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்வது போல் இருக்கிறது. அது நேற்று நான் கடந்த ஞாயிறன்று நான் குறிப்பிட்ட அந்த திருச்சூர் பகுதியில் நடைபெற்ற அந்த சம்பவம், பார்வையற்ற ஒருவருக்கு உதவி செய்த ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தினுடைய பணியாளருடைய செயலாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பத்தின் இளம் தம்பதியினர் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் அங்கு பணியாற்றிய மருத்துவர் ஒருவர் அந்த குடும்பத்தினுடைய 9 மாத குழந்தையை 29 நாட்கள் தம்முடைய பராமரிப்பில் தன்னார்வத்தோடு வாங்கி அவரை பாதுகாத்த பிறகு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த நிகழ்வாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற சம்பவங்களாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் மீகா அறிவிப்பது போல் நாம் கடவுளுடைய இரக்கத்தின் பிள்ளைகளாகவும், தீச்செயல்களை விட்டுவிட்டு பாவ சூழல்களிலிருந்து நம்மை அறுத்து கொண்டு கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்ற கொண்டாடுகின்ற மக்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே நாம் அருள் வேண்டி செபிப்போம். மிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதும் ஆனந்த தெய்வீக திருப்பலி, எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல முதுமாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியுமானது ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் இல்லையெல்லாம் இல்லை இறைவா. என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்களும் ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்களும் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் கொகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எலாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே, ஆமேன். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற இயேசுவின் தாயும் சகோதரரும் சகோதரிகளுமாய் நாம் மாறிட அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக,
உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் பெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரி, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் இப்பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சபையும் உந்தன் சந்நிதானம், திருப்பணியும் உந்தன் சந்நிதானம், திருச்சபையும் உந்தன் சந்நிதானம், திருப்பணியும் உந்தன் சந்நிதானம், திருப்பணியும் சன்னிதானம் இறை சன்னிதானம் சன்னி
சன்னிதானம் திரு சன்னிதானம் தேவாங்களி சன்னிதானம் இது சன்னிதானம் உங்கள் சன்னிதானம் இறை சன்னிதானம் 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 திருவிருந்த பல்லவி இரக்கமும் அருளும் உடையவர் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவளித்தார். திருப்பாடல்கள் 110 இறைவசனங்கள் 4 மற்றும் 5. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மிமண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியார் அன்னை மரியாளை நோக்கி ஜெபித்த ஜெபம். ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே, எக்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, மனுக்குலத்தில் உதித்த எல்லா பெண்களிலும் மேலானவளே, மாசற்ற தாய்க்குரிய அன்போடு கடவுளானவருக்கு உமது உதிரத்தில் பாலூட்டி வளர்த்தவளே, ஏவாளின் பாவத்தால் நாங்கள் இழந்து போனதை உம்மிடத்தில் உதித்த மலரானது திரும்ப அடைய செய்கிறது. துக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கு பேரின்ப வீட்டை அளிக்க விண்ணக கதவுகளை திறக்கின்றது. அரசருக்கரசன் வெளிப்பட்ட வாசலே, இருளை ஓட்டி ஒளியை வீசிய கூடமே, தேவருடைய கண்ணிமை கெடாத கருவினின்று பிறந்தவரை, அவரால் சிறை மீட்கப்பட்ட எல்லாம் மக்களும் புகழ்ந்து வாழ்த்துகிறார்கள். கண்ணியினின்று உதித்த இயேசுவுக்கு
எல்லா மண் மக்களுடையவும் வானோர் படைகளுடையவும் தோத்திரம் உண்டாக கடவுது. பிதாவாகிய இறைவனுக்கும் தூய ஆவியானவருக்கும் சரியுத்த மகிமை இவருக்கும் என்னாலும் கூறப்பட கடவுது. ஆமேன்.